வெல்கம் டு மணி மேனேஜ்மெண்ட் சேனல். ரீசெண்டா ஐடி செக்டரோட ரிசல்ட்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்பதான் வந்து டிசிஎஸோட ரிசல்ட்ஸ் வந்துச்சு, அதை ஃபாலோ பண்ணி இன்ஃபோசிஸ் எஸ்சிஎலோட ரிசல்ட்ஸ் வருது. கூடிய சீக்கிரமே பாத்தீங்க அப்படின்னா எல்டிஐ மைண்ட்ரி, டெக் மகேந்திரா, விப்ரோ இதோட ரிசல்ட்ஸ் எல்லாமே வரப்போகுது. நம்மளோட போர்ட்போலியோல பாத்தீங்க அப்படின்னா நிப்டியில் இருக்கிற இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே ஆட் பண்ணணும்னு நினைப்போம். மற்ற ஸ்டாக்ஸ் அதாவது எல்டிஐ மைண்ட்ரியை தவிர ஓரளவுக்கு எல்லா ஸ்டாக்ஸும் வந்து அட்ராக்டிவான வேல்யூஷன்ல நமக்கு கிடைச்சிருக்கும், போர்ட்போலியோல ஆட் பண்ணிருப்போம். ஆனா எல்டிஐ மைண்ட்ரி மட்டும் எப்பயுமே வந்து கொஞ்சம் காஸ்ட்லியா ட்ரேட் ஆயிட்டு இருக்கும். இந்த ரிசல்ட் பார்த்துட்டு மறுபடியும் ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி எல்டிஐ மைண்ட்ரீ கொடுக்குமா, எதனால இந்த ஸ்டாக்கை வந்து நம்ம லாங் டேர்ம் போர்ட்போலியோல ஆட் பண்ணணும் அப்படிங்கறத பத்தி தான் நம்ம டீடைலா டிஸ்கஸ் பண்ண போறோம். நம்ம சேனல்ல பாத்தீங்க அப்படின்னா போர்ட்போலியோன்னு ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணிருக்கோம். அதுல ஒரு லாங் டேர்ம் போர்ட்போலியோ எப்படி உருவாக்குறது, ஒரு போர்ட்போலியோல எவ்வளவு ஸ்டாக்ஸ் இருக்கணும், இப்போ 1 crore டார்கெட்டை வச்சு நம்ம ஒரு போர்ட்போலியோ எப்படி கிரியேட் பண்றது, ஒரு லாங் டேர்ம் போர்ட்போலியோல என்னென்ன பேராமீட்டர்ஸ் எல்லாமே செக் பண்ணி ஸ்டாக் செலக்ட் பண்ணணும், ஒரு ஸ்டாக்ல எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணணும், ஒரு ஸ்டாக்கை செலக்ட் பண்றதுக்கு என்னென்ன பேராமீட்டர்ஸ் அதாவது பிஇ, ஏர்னிங் பர் ஷேர், பிஇ ரேஷியோ இந்த மாதிரி பேராமீட்டர்ஸ் என்னென்ன செக் பண்ணணும் இதை பத்தி ஆல்ரெடி டீடைலா டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். நிறைய வீடியோஸும் அனலைஸ் பண்ணி போஸ்ட் பண்ணிருக்கோம். அது எல்லாமே வந்து நம்ம லாங் டேர்ம் போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்றதுக்கு சப்போர்ட்டிவா இருக்கும். அதை யாரும் ஃபாலோ பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா ஃபாலோ பண்ணுங்க, உங்களுக்கு நல்ல ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நம்ம ஆல்ரெடி போர்ட்ஃபோலியோ பிளேலிஸ்ட்ல பாத்தீங்க அப்படின்னா நிறைய ஸ்டாக்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். அந்த வகையில பாத்தீங்க அப்படின்னா ஆட்டோ செக்டர்ல வந்து டாடா மோட்டார், பஜாஜ் ஆட்டோஸ் டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். பேங்கிங்ல HDFC பேங்க், ICICI பேங்க் டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். இன்ஜினியரிங்ல L&T டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். FMCGல பாத்தீங்கன்னா ITC, HUL அதாவது இந்துஸ்தான் யூனிலிவர் டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். ஐடி செக்டர்ல மேக்சிமம் ஸ்டாக்ஸ் வந்து நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். அதாவது நிப்டியில் இருக்கிற எல்லா ஸ்டாக்ஸுமே டிஸ்கஸ் பண்ணிருக்கோம், மார்க்கெட் லீடரா இருக்கிற கம்பெனிஸ். ஏன்னா இவங்க ஒரு அட்ராக்டிவான வேல்யூஷன்ல இந்த 1 இயருக்கு முன்னாடி கிடைச்சிச்சு, அதனால குவாலிட்டியான ஸ்டாக்ஸ் எல்லாமே அனலைஸ் பண்ணிட்டு நம்ம ஆட் பண்ணிருக்கோம். அந்த வகையில இன்ஃபோசிஸ், விப்ரோ, TCS, டெக் மகேந்திரா, HCL ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். இன்னைக்கு பண்ண போறது எல்டிஐ மைண்ட்ரீ ஸ்டாக்க டிஸ்கஸ் பண்ண போறோம். ஜுவல்லரியில டைட்டன் டிஸ்கஸ் பண்ணிருக்கோம், மெட்டல்ல வந்து டாடா ஸ்டீல் டிஸ்கஸ் பண்ணிருக்கோம், ஃபார்மால வந்து டாக்டர் ரெட்டிஸ் பண்ணிருக்கோம், ரிஃபைனரிஸ்ல வந்து ரிலையன்ஸ் ஸ்டாக் வந்து டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போற ஸ்டாக் எல்டிஐ மைண்ட்ரியை பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம். நம்ம 1 crore போர்ட்ஃபோலியோ அப்படின்னா நம்ம வெறும் ஸ்டாக்ஸ் மட்டும் ஐடென்டிஃபை பண்ணல, கூட வந்து ஒரு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து ஃபாலோ பண்றோம். கண்டிப்பா வந்து செக்டர் அலோகேஷன் இருக்கணும்ன்றோம். சோ அதனாலதான் வந்து ஒவ்வொரு செக்டர்லயும் வந்து மார்க்கெட் லீடரா இருக்கிற வின்னர் ரன்னர் இந்த ரெண்டு ஸ்டாக்ஸையும் வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட்டு இருக்கிறோம். அதே மாதிரி நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் பேஸ்கட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா 20-30 ஸ்டாக்ஸ் வரைக்கும் நம்ம வந்து செலக்ட் பண்ணிருக்கிறோம். நிப்டி ஸ்டாக்ஸ் தான் மேக்ஸிமம் செலக்ட் பண்றோம், 80%, அதர் ஸ்டாக்ஸ் ஒரு 20% செலக்ட் பண்ணலாம் இருக்கிறோம். போர்ட்போலியோ மேனேஜ்மெண்ட் கண்டிப்பா இருக்கணும், அதாவது எந்த ஒரு சிங்கிள் ஸ்டாக்லயும் வந்து நம்ம லம்சமா இன்வெஸ்ட் பண்ணிடக்கூடாது. நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து எந்த வகையிலயும் 10%க்கு மேல போகாத மாதிரி நம்ம பாத்துக்கணும். நம்ம வந்து வேல்யூ இன்வெஸ்டிங் தான் பண்றோம். எப்ப கரெக்டான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதோ அந்த டைம்ல வந்து ஒரு செக்டர்லினாலும் சரி ஸ்டாக்ஸ்லினாலும் இன்வெஸ்ட் பண்றோம். அதுக்கப்புறம் வந்து நம்மளோட செக்டரை வந்து ரீபேலன்ஸ் பண்ணிக்க போறோம். சோ அந்த வகையில வந்து இன்னைக்கு நம்ம வந்து குவாலிட்டியான ஐடி செக்டர்ல வந்து வேல்யூபிளான ஸ்டாக்ஸ் எல்லாமே நிறைய டிஸ்கஸ் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணிருக்கோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நம்ம எல்டிஐ மைண்ட்ரியை பத்தி ஒரு ஓவர்வியூ பார்த்துட்டு எதனால இந்த ஸ்டாக்கை வந்து செலக்ட் பண்ணிருக்கிறோம், இதோட ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் எப்படி இருக்கு, ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் எப்படி இருக்கு, ஸ்டாக் அனாலிசிஸ் எப்படி இருக்கு, சார்ட் அனாலிசிஸ்ல இதோட பிரைஸ் ஹிஸ்டரி எப்படி சேஞ்சஸ் ஆயிருக்கு, பிஇ எப்படி சேஞ்சஸ் ஆயிருக்கு, என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்போலியோல நான் என்ன ரேட்ல இருந்து இதை பை பண்ணிட்டு இருக்கேன், இதுக்கு காம்படிட்டரா இருக்கிற அதர் கம்பெனிஸ் என்னென்ன, இந்த கம்பெனியோட அட்வான்டேஜஸ் என்ன, டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன அப்படிங்கறத பத்தி டீடைலா டிஸ்கஸ் பண்ண போறோம். இந்த கம்பெனி வந்து ஐடி செக்டர்ல வந்து லீடிங் பிளேயரா இருக்காங்க. ரீசெண்டா தான் பாத்தீங்க அப்படின்னா HDFC பேங்கும் HDFC மெர்ஜ் ஆனதுக்கு பதிலா ஆல்டர்னேட்டிவா வந்து நிப்டில பிளேஸ் பண்ணதா எல்டிஐ மைண்ட்ரி பிளேஸ் பண்ணாங்க. இவங்க வந்து மார்க்கெட் லீடராவும் இருக்காங்க, டாப் 5 வந்து இவங்க வந்து இருக்கிறாங்க. இவங்களோட மெயின் இண்டஸ்ட்ரி அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐடி கன்சல்டிங் அவுட் சோர்சிங், இதுதான் வந்து இவங்களோட மெயின் ப்ராசஸ் இருக்கு. இந்த கம்பெனி வந்து 1996 வந்து கிரியேட் பண்ணிருக்காங்க. 26 மேல இந்த கம்பெனி ரன் ஆயிட்டு இருக்கு. இது வந்து மும்பைல ஹெட் குவார்டர்ஸ் இருக்கு. அதே மாதிரி இவங்களோட சர்வீசஸ் வந்து வேர்ல்டு வைடு ப்ரொவைட் பண்றாங்க. கீ பீப்புள் பாத்தீங்கன்னா AMN அவர் தான் சேர்மேனா இருக்காரு, SN சுப்ரமணியன் வைஸ் சேர்மேனா இருக்காரு. பேரண்ட்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த கம்பெனிக்கு L&T அதாவது லாஸ் அண்ட் டியூப்ரா தான் பேரண்ட் கம்பெனியா இருக்காங்க. இவங்க வந்து இதுல ஹோல்டிங்ஸ் வந்து 68.73% வந்து மேஜர் ஹோல்டிங்ஸ் வச்சிருக்காங்க. எல்டிஐ மைண்ட்ரியை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் வந்து டாப் 5 லிஸ்ட் ஆயிருக்காங்க. இந்த கம்பெனி வந்து ரீசெண்டா தான் மெர்ஜர் எல்லாமே அனௌன்ஸ் பண்ணாங்க, மைண்ட்ரியோட மெர்ஜ் பண்ணாங்க. இதுல
நம்பர் ஆஃப் எம்ப்ளாயிஸ் பாத்தீங்கன்னா 82,000 பேருக்கு மேல வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து குளோபல் பிரசன்ஸ் பாத்தீங்கன்னா இந்தியா இல்லாம நார்த் அமெரிக்கா, யூரோப், ஏசியா ஸ்பெசிபிக், மிட் ஈஸ்ட், ஆப்பிரிக்கா எல்லா இடத்துலயும் வந்து இவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால வேர்ல்டு வைஸ் சர்வீசஸ் வந்து இவங்க ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கம்பெனி வந்து ரீசெண்டா தான் வந்து எல்டிஐயும் அதாவது எல்என்டிஐயும் மைண்ட்ரியும் வந்து மெர்ஜ் பண்ணாங்க. மெர்ஜ் பண்ணதுனால இவங்களுக்கு நிறைய அட்வான்டேஜஸ் வந்து கிடைச்சி. ஸோ பல்க் டீலிங் இவங்கனால வந்து காம்படேட் பண்ண முடிஞ்சு, இண்டஸ்ட்ரி போக்கஸா இருக்கிற மாதிரி இவங்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட்டா இருந்துச்சு. ஸோ இவங்களோட ஒர்க் வந்து டுகெதரா இருக்கிறதுனால நல்ல ஒரு சப்போர்ட்டிவாவோ பெட்டர் சொல்யூஷனும் கொடுக்க முடிஞ்சு, நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான கிளைண்ட் சர்க்கிள் வந்து இவங்கனால கிரியேட் பண்ண முடிஞ்சு, சொல்யூஷனும் அதே மாதிரி ஸ்ட்ராங்கா ப்ரொவைட் பண்ண முடிஞ்சு. ஸோ இது எல்லாமே இந்த கம்பெனி ரெண்டு கம்பெனி மெர்ஜ் பண்ணதுனால இவங்க வந்து டாப் 5 கம்பெனிஸ்க்குள்ள லிஸ்ட் ஆயிருக்கிறாங்க. இந்த ஸ்டாக்கை நான் மெயினா செலக்ட் பண்றதுக்கு மூணு ரீசன்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ரீசன் வந்து பாத்தீங்க அப்படின்னா இது நிப்டி 50ல வந்து லிஸ்ட் ஆயிருக்கு. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்ட் ஹோல்டிங்ல மோஸ்ட் பாப்புலர் ஸ்டாக்காவும் இருக்கு. அதாவது டாப் 100 மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி செலக்ஷன் ஸ்டாக்ஸாவும் இது இருக்கு. இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் இவங்க மார்க்கெட் கேபிட்டல் வைஸ் வந்து லீடிங் பிளேயரா இருக்காங்க. டாப் 100 கம்பெனிஸ்குள்ளேயும் லிஸ்ட் ஆயிருக்காங்க. இந்த மூணு ரீசன்னாலதான் வந்து நம்ம ஸ்ட்ராங்கா வந்து எல்டிஐ மைண்ட்ரியை வந்து செலக்ட் பண்ணியிருக்கிறோம். எல்டிஐ மைண்ட்ரி அதாவது இது வந்து ஐடி செக்டருக்குள்ள வந்து பிளேஸ் ஆயிருக்கு. நிப்டி 50யை பொறுத்த வரைக்கும் ஃபினான்ஷியல் சர்வீசஸும் ஐடி செக்டர் தான் வந்து 50% பக்கமாக கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. ஃபினான்ஷியல் சர்வீசஸ்க்கு அடுத்தபடியாக நிப்டி 50ல நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான வெயிட்டேஜ் இருக்கிறது ஐடி செக்டர் தான். ஐடி செக்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 13.77% வந்து வெயிட்டேஜ் இருக்கு. இந்த 13.77 வெயிட்டேஜில் பார்த்தீங்க அப்படின்னா இன்ஃபோசிஸ் 5.95 இருக்கு, டிசிஎஸ் 4.2 இருக்கு, ஹெச்சிஎல் 1.52 இருக்கு, டெக் மகேந்திரா 0.89 இருக்கு, விப்ரோ வந்து 0.66 இருக்கு, எல்டிஐ மைண்ட்ரி வந்து 0.55 இருக்கு. ஸோ இன்னும் ஐடி செக்டரை பொறுத்த வரைக்கும் எல்டிஐ மைண்ட்ரியும் ஒரு ஸ்ட்ராங்கான வெயிட்டேஜ் இருக்கிற கம்பெனியா தான் இருக்கு. அதனாலதான் இந்த கம்பெனியை வந்து இன்னைக்கு நம்ம டீட்டெயிலாவே டிஸ்கஸ் பண்றோம். இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் எல்டிஐ மைண்ட்ரி வந்து 245 மியூச்சுவல் ஃபண்டுக்கு மேல இவங்க ஹோல்டிங் பண்றாங்க. ஸோ ஸ்ட்ராங்கான மியூச்சுவல் ஃபண்ட் ஹோல்டிங் கம்பெனியா தான் வந்து எல்டிஐ மைண்ட்ரி இருக்கு. நிப்டி 50ல லிஸ்ட் ஆயிருக்கனால மியூச்சுவல் ஃபண்ட் ஹோல்டிங்ஸும் இது ஜாஸ்தியா இருக்கு, நல்ல ஒரு ஸ்டேபிளான கம்பெனியாவும் இருக்கு. அதே மாதிரி மார்க்கெட் கேபிட்டல் வைஸ் பாத்தீங்க அப்படின்னா 150,000 கோடிக்கு மேல இருக்கிற ஒரு கம்பெனியா இருக்கு, மோஸ்ட் பாப்புலர் கம்பெனியாவும் லிஸ்ட் ஆயிருக்கு. இந்த மூணு ரீசன் வந்து எல்டிஐ மெண்ட்ரியை நம்ம செலக்ட் பண்றதுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ரீசனா நான் பாக்குறேன். நெக்ஸ்ட் பார்க்க போறது இந்த கம்பெனியோட ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் பார்க்க போறோம். இதுல ப்ரோமோட்டர், எஃப்ஐ, டிஐ, பப்ளிக், அதர்ஸ்ட் வந்து எவ்வளவு ஹோல்டிங்ஸ் இருக்குன்னு நம்ம பார்க்க போறோம். அதே மாதிரி என்னென்ன சேஞ்சஸ் ஆயிருக்குன்னு நம்ம அனலைஸ் பண்ண போறோம். இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் 68.66% வந்து ப்ரொமோட்டர் இருக்கு. எஃப்ஐட்ட வந்து பாத்தீங்க அப்படின்னா 8.21% இருக்கு, டிஐட்ட 12.42% இருக்கு, பப்ளிக்ட 10.71% இருக்கு. ஸ்ட்ராங்கான ப்ரொமோட்டர் ஹோல்டிங் இருக்கிற கம்பெனி தான். அதனாலதான் இந்த ஸ்டாக் வந்து ஓரளவுக்கு வந்து காஸ்ட்லியாவே ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ப்ரொமோட்டர் ஹோல்டிங் நல்லா இருக்கிறது, ஸ்ட்ராங்கா இருக்கிறது வந்து நிறைய வகையில நமக்கு பாசிட்டிவா இருக்கும், நல்ல டிவிடன் பே அவுட்டும் கிடைக்கும், நல்ல ஸ்டேபிளான க்ரோத்தும் இருக்கும் இந்த கம்பெனியில. இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் ப்ரொமோட்டர் ஹோல்டிங் சேஞ்சஸ் பாத்தீங்க அப்படின்னா 2020 74.36 இருந்தது, இப்ப வந்து நல்ல ஒரு பாசிட்டிவ் சைனா தான் பாக்குறேன். எதனாலன்னா டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸ் வந்து நல்லா இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. கவர்மெண்ட் பாத்தீங்க அப்படின்னா 2020 0% இருந்தது, இப்ப 0.08% மாறிக்கு. பப்ளிக்ட 8.0% இருந்தது, இப்ப 10.71% இருக்கு. ஸோ ப்ரொமோட்டர் மட்டும் கொஞ்சம் ஸ்டேக் வந்து ரெடியூஸ் பண்ணிருக்காங்க. அது ஒரு நெகட்டிவ் ஃபேக்டரா பார்த்தாலுமே டிஐ வந்து இம்ப்ரூவ் பண்ணிட்டு போறது ஒரு பாசிட்டிவ் சைனா தான் நம்ம பார்க்கணும். நெக்ஸ்ட் பார்க்க போறது இந்த கம்பெனியோட ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பார்க்க போறோம். ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பொறுத்த வரைக்கும் பேலன்ஸ் ஷீட்டும் அதோட ப்ராஃபிட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்டும் எப்படி இருக்குன்னு நம்ம அனலைஸ் பண்ண போறோம். பேலன்ஸ் ஷீட்டை பொறுத்த வரைக்கும் இந்த கம்பெனி 2012 டோட்டல் அசெட் பாத்தீங்கன்னா 2089 கோடியா இருந்திருக்கு. அதே 2023 பாத்தீங்கன்னா 23,481 கோடியா மாதிரி இருக்கு. நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட், அப்படியே வந்து 10% மேல ஜாஸ்தியா இருக்கு. ஸோ பேலன்ஸ் ஷீட்லயும் ப்ராஃபிட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்லயும் ஒரு சில இம்பார்ட்டன்ட் பேராமீட்டர்ஸ் மட்டும் பார்க்க போறோம். ஏன்னா டைம் கன்ஸ்ட்ரெயின் ரொம்ப ஜாஸ்தி எடுத்துக்கோங்கிறதுனால டோட்டல் அசெட்ஸ் முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். அந்த வகையில பேலன்ஸ் ஷீட் வந்து ரொம்ப கிளியரா இருக்கு, நல்லா ஸ்ட்ராங்காவும் இருக்கு. நெக்ஸ்ட் பார்க்க போறது ப்ராஃபிட் லாஸ் ஸ்டேட்மெண்ட். ப்ராஃபிட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் மார்ச் 12 ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் பாத்தீங்க அப்படின்னா 689 கோடியா இருக்கு. அதே வந்து 2023 6,108 கோடியா இருக்கு. நெட் ப்ராஃபிட் பாத்தீங்க அப்படின்னா வெறும் 2012 419 கோடியா இருந்தது, இப்ப வந்து
1,410 crore மாறி இருக்கு. நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தான், அதாவது நெட் ப்ராஃபிட் வந்து நல்ல ரைஸ் ஆயிருக்கு. இந்த டேபிள்ல பாத்தீங்க அப்படின்னாவே உங்களுக்கு கிளியரா தெரியும், இந்த ஸ்டாக் வந்து ப்ராஃபிட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் வைஸும் சரி பேலன்ஸ் ஷீட் வைஸும் சரி எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்ல, நல்ல ஸ்ட்ரென்தனா இருக்கு. சோ லாங் டேர்முக்கு கண்டிப்பா நம்ம போக்கஸ் பண்ண வேண்டிய ஒரு ஸ்டாக்காவும் இருக்கு. இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு சில பேராமீட்டர்ஸ் வந்து நம்ம செக் பண்ண போறோம். லாஸ்ட் 5 இயர்ஸ்க்கு ரெவன்யூ எப்படி இருக்கு, நெட் ப்ராஃபிட் எப்படி இருக்கு, ஏர்னிங் பர் ஷேர் எப்படி இருக்கு, புக் வேல்யூ பர் ஷேர் எப்படி இருக்கு, ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி இது எல்லாம் எப்படி இருக்கு, டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ இது எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் இது எல்லாம் பண்ணுச்சு அப்படின்னா நம்ம வந்து டெஃபினட்டா இந்த லாங் டேர்ம் போர்ட்ஃபோலியோவில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இந்த ஸ்டாக்கை வந்து. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது இந்த கம்பெனியோட ரெவன்யூ பார்க்க போறோம். ரெவன்யூ கிராஃபை பாத்தீங்கன்னாவே உங்களுக்கு கிளியரா புரியும். 2019 945 crore இருந்தது, 2023 33,183 crore மாதிரி இருக்கு. கோவிட் டைம்ல எந்த ஒரு அஃபெக்டும் இல்லை, அப்படியே கண்டினியூஸா இந்த ஸ்டாக் வந்து நல்லா ரைஸ் ஆயிருக்கு. 2022-23 நல்ல ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ ஸ்ட்ராங்கா இந்த கம்பெனி வந்து டெவலப் ஆயிட்டு இருக்கு. நெட் ப்ராஃபிட்டை பொறுத்த வரைக்கும் 2019 1,515 crore இருந்தது, இப்ப 4,410 crore மாதிரி இருக்கு. நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தான். நெட் ப்ராஃபிட்டும் வந்து ஸ்டேபிளா இம்ப்ரூவ் ஆயிருக்கு. அதே மாதிரி ஏர்னிங் பேர் ஷேரை பொறுத்த வரைக்கும் 2019 87 இருந்தது, இப்ப 149 மாதிரி இருக்கு. இது ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தான். இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் நல்ல ஃபண்டமெண்டலா வந்து நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கு. இபிஎஸ் நல்லா இம்ப்ரூவ் ஆயிருக்கு. புக் வேல்யூ பொறுத்த வரைக்கும் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. 281 இருந்து இப்ப 560 மாதிரி இருக்கு. இதுவும் ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தான். ஸோ இப்ப பார்த்த எல்லா பேராமீட்டர்லயுமே இந்த டேபிள் எல்லாமே கிளியரா இண்டிகேட் பண்ணுது, ஸ்டேபிளா வந்து இந்த கம்பெனி வந்து நல்ல இம்ப்ரூவ் ஆயிட்டே தான் போயிட்டு இருக்கு. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டியை பொறுத்த வரைக்கும் 2019 30.97 இருந்தது, இப்ப 2023 26.56 இருக்கு. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டியும் ஒரு பெரிய டிஃபரன்ஸ் இல்ல, நல்லா ஸ்டேபிளாவே க்ரோ ஆயிட்டே தான் இருக்கு. அதே மாதிரி டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ பாத்தீங்க அப்படின்னா 2019 கடன் இல்லாம இருந்துச்சு, 20.01% இருக்கு, 22.09 மாறிச்சு, 23 மறுபடியும் கடனை குறைச்சு 0.01 மாத்திட்டாங்க. இது ஒரு பெரிய கடனே கிடையாது. இவங்களோட டோட்டல் சைஸ் அதாவது மார்க்கெட் கேபிட்டல் இவங்களோட ஃப்ரீ கேஷ் ஃபுளோ இதெல்லாம் கம்பேர் பண்றப்ப இது ஒரு பெரிய கடனே கிடையாது. ஸோ டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ வந்து நம்ம இம்பார்ட்டன்டா கன்சிடர் பண்ண வேண்டிய ஒரு பேராமீட்டர். அந்த வகையில இந்த ஸ்டாக் வந்து கம்ப்ளீட்டா வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுது. நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போறது சார்ட் அனாலிசிஸ் பார்க்க போறோம். அது அந்த வகையில இப்ப பிரைஸ் வந்து எப்படி சேஞ்சஸ் ஆயிருக்கு, பிஇ ரேஷியோ எப்படி சேஞ்சஸ் ஆயிருக்கு, என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்போலியோல நான் என்ன ரேட்ல இருந்து இது ஆட் பண்ணிட்டு இருக்கேன், இந்த கம்பெனிக்கு காம்படிட்டரா என்னென்ன கம்பெனிஸ் இருக்குன்னு பார்க்க போறோம். பிரைஸை பொறுத்த வரைக்கும் இது 2016 1,000 அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் எடுத்து கோவிட் டைம்ல பாத்தீங்க அப்படின்னா 7,000 பக்கமா இந்த கம்பெனி 7,000 மேல ட்ரேட் ஆச்சு. மறுபடியும் ஒரு நல்ல கரெக்ஷன் ஆகி ஒரு 4,000 அந்த ரேஞ்சில் வந்துச்சு. இப்போ மறுபடியுமே கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகி 5,000 வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ இது வந்து நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தான். நமக்கு 52 week பழைய ஹையை ரீச் பண்ணவே நமக்கு ஒரு நல்ல ரிட்டர்ன் கிடைக்கும். இப்போ வந்து இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் அதர் ஸ்டாக்கை கம்பேர் பண்ணோம் அப்படின்னா இது வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கு. ஸோ இது வந்து 52 week ஹையை பொறுத்து ஓரளவுக்கு நல்ல கரெக்ஷன் ஆகிடுச்சு. பிஇ ரேஷியோ பாத்தீங்க அப்படின்னா 2019 இருந்து ஓரளவுக்கு அட்ராக்டிவா இருந்துச்சு. கோவிட் டைம்ல வந்து ரொம்ப ஒரு பீக்கு ரீச் ஆச்சு. 21 பாத்தீங்கன்னா 60 PE பக்கமா போச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு நல்லா ஃபால் ஆச்சு. 22 பாத்தீங்க அப்படின்னா ஒரு 30-32 அந்த ரேஞ்சில இருந்து இப்ப 34-35 அந்த ரேஞ்சில வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. பிஇ வேல்யூஷன் பிரகாரம் பாத்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டாக் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியா தான் ட்ரேட் ஆகுது அதர் ஸ்டாக்கை கம்பேர் பண்றப்ப. என்னோட போர்ட்போலியோல பாத்தீங்க அப்படின்னா நான் வந்து இந்த ஸ்டாக் வந்து கொஞ்சம் ஃபால் ஆகுறப்ப அக்குமுலேட் பண்ணேன். 2021 3,950 அந்த ரேஞ்சில வந்து எனக்கு கிடைச்சிச்சு. ஓரளவுக்கு இந்த ஸ்டாக் வந்து பாத்தீங்கன்னா என்னோட ஆவரேஜ் பிரைஸ் 4,200 பண்ணிருக்கேன். இந்த ஸ்டாக் எப்பயுமே வந்து நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுக்கறது இல்ல, அதனால வந்து எனக்கு கிடைச்சப்ப வாய்ப்பு கிடைச்சப்ப பயன்படுத்தினா அதனால 100,000 நீங்க உங்களுக்கு வந்து எல்டிஐ என்ட்ரிய வந்து அட்ராக்டிவான வேல்யூஷன் வர்றப்ப தான் பை பண்ணும் அப்படின்னா நமக்கு கரெக்டான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காது. இந்த ஃபால் ஏதாச்சும் ஒரு ஃபால் ஆகுது, நியர்லி 52 week லோவுக்கு பக்கமா கிடைக்குது, இல்ல ஒரு கொஞ்சம் 10% கரெக்ஷன் ஆகுது அப்படின்னா
நீங்க வந்து அதர் ஸ்டாக்ஸ் அதாவது இப்ப விப்ரோ, ஹெச்சிஎல், இன்போசிஸ், டெக் மேகேந்திர, டிசிஎஸ்ல ஓரளவுக்கு ஹோல்டிங்ஸ் வச்சிருக்கீங்க அப்படின்னா அடுத்த ஆப்ஷனா கண்டிப்பா வந்து எல்டிஐ மைண்ட்ரிய கன்சிடர் பண்ணுங்க. ஸ்ட்ராங்கான ப்ரொமோட்டர் ஹோல்டிங் இருக்கிற கம்பெனி, நல்ல ஃபியூச்சர் க்ரோத் இருக்கிற கம்பெனி. சோ நம்மளோட போர்ட்போலியோல டெஃபினட்டா இது கன்சிடர் பண்ண வேண்டிய ஸ்டாக்ஸ் தான். இப்ப வேல்யூஷன் பிரகாரம் கொஞ்சம் காஸ்ட்லியா இருக்கு, கரெக்டான டைம் கிடைச்சிச்சு அப்படின்னா நீங்க என்ட்ரி கொடுங்க. முடிஞ்ச வரைக்கும் எஸ்ஐபி மோட்ல இதுல இன்வெஸ்ட் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா கரெக்டான ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்து லம்சம் மோட்ல இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஃபியூச்சர்ல நல்ல ஒரு ரிட்டர்ன் கொடுக்கும் இந்த கம்பெனி. ஃபைனலா நம்ம பார்க்க போறது இந்த கம்பெனியோட அட்வான்டேஜஸ் என்னன்னு பார்க்க போறோம், டிஸ்அட்வான்டேஜஸ் என்னன்னு பார்க்க போறோம். இந்த கம்பெனியோட மெயின் அட்வான்டேஜஸ் பாத்தீங்க அப்படின்னா கடன் இல்லாததான் இதோட பெரிய அட்வான்டேஜஸா பாக்குறோம். அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு குவார்டர் ரிசல்ட்ஸும் நல்ல எக்ஸ்போர்ட் பண்ண அளவுக்கு கொடுக்குறாங்க, நல்ல ப்ராஃபிட் க்ரோத் இருக்குது இந்த கம்பெனிக்கு. லாஸ்ட் 5 இயர்ஸ் கம்பேர் பண்ணா நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. அதே மாதிரி ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டியும் இயர் பை இயர் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் லாஸ்ட் 3 இயருக்கு காமிச்சிருக்காங்க. டிவிடன் பே அவுட்டும் கிளியரா இருக்கு, நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. இந்த கம்பெனியோட மெயின் டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதோட காஸ்ட்லியா இருக்கு, அதாவது புக் வேல்யூட 8.4 times வந்து ஜாஸ்தியா ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. மார்க்கெட்ல அதர் ஐடி கம்பெனி கம்பேர் பண்றப்ப இது கொஞ்சம் காஸ்ட்லியான ஸ்டாக்கா இருக்கு. அப்புறம் நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி ப்ரொமோட்டர் ஹோல்டிங் வந்து லாஸ்ட் 3 இயர்ஸ்ல வந்து நியர்லி 6% பக்கமா ரெடியூஸ் ஆயிருக்கு. அது வந்து ஒரு மெயின் டிஸ்அட்வான்டேஜஸா பாக்குறோம். ஸோ இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் நிறைய அட்வான்டேஜஸ் இருக்கு, ஒரு சில டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கு. ஸோ மேக்ஸிமம் இருக்கிறது பாத்தீங்கன்னா நிறைய அட்வான்டேஜஸ் தான் இருக்கு. லாங் டேர்ம் போர்ட்போலியோவுக்கு டெஃபினட்டா நீங்க வந்து இந்த ஸ்டாக்கை வந்து கன்சிடர் பண்ணலாம். நம்ம சேனல் மெம்பர் கம்யூனிட்டியில போர்ட்போலியோ அப்டேட், அதாவது என்னோட போர்ட்போலியோல என்ன ஸ்டாக் பை பண்ற, என்ன ஸ்டாக் செல் பண்ற, என்னென்ன சேஞ்சஸ் பண்ணிட்டு இருக்கேன், இதை இன்ஃபர்மேஷன் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். டெய்லி மார்க்கெட் அப்டேட் வந்து முடிஞ்ச வரைக்கும் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். கார்பரேட்ல என்னென்ன ஈவெண்ட் இருக்கு, நம்மளோட இந்திய எக்கனாமியை பத்தி ஒரு சில யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் எல்லாமே ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். மெம்பர் கம்யூனிட்டியில ஜாயின் பண்ணி இதை ரெகுலரா ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகிறது மட்டும் இல்லாம உங்களோட போர்ட்போலியோவை ஹெல்த்தியா பில்ட் பண்றதுக்கு எல்லா வகையிலும் சப்போர்ட்டிவா இருக்கும். இப்ப டிஸ்கஸ் பண்ண இன்ஃபர்மேஷன் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கமெண்ட் செக்ஷன் ஓப்பனா தான் இருக்கு. ஸோ இந்த வீடியோ பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன, இதுல என்னென்ன டவுட்ஸ் இருக்கு அப்படின்னு நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு மட்டும் இல்லாம நம்ம வியூவர்ஸ் எல்லாத்துக்குமே நல்ல ஒரு சப்போர்ட்டிவா இருக்கும். நான் ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாதுங்க. நம்ம சேனல்ல போடுற வீடியோக்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எஜுகேஷனல் ஆர் இன்ஃபர்மேஷன் பர்பஸ் கோசரம் போஸ்ட் பண்ற வீடியோக்கள் தாங்க. இன்வெஸ்ட்மெண்ட்னா கண்டிப்பா ரிஸ்க் இருக்கும், அதனால நீங்க உங்க ஃபினான்சியல் அட்வைசர் டிஸ்கஸ் பண்ணியோ இல்ல நீங்களா ஓன் டிசிஷன் எடுத்தோ இன்வெஸ்ட் பண்ணுங்க.